வெல்கம் டு சினிபப் சேனல். இன்னைக்கு என்னென்ன புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சிட்டு வர மூவி தான் எல்ஐசி, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா உருவாக போது, இந்த படத்துல நயன்தாரா ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நயன்தாராவை தொடர்ந்து பொலிட்டீஷியன் சீமான் அவர்களும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இந்த படத்துல அவர் சீமானாவே வராரா இல்ல வேற ஏதாவது கேரக்டர்ல நடிக்கிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சீமான் அவர்கள் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்க எஸ்கே 25 மூவிலேயே ஒரு முக்கியமான ரோல் நடிக்க போறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மாசம் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா வரிசையா 4 படங்கள் செப்டம்பர் எண்ட்ல ரிலீஸ் ஆக இருக்கு. கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி நடிச்சிருக்க மெய்யழகன், கவினுடைய பிளடி பகர், ஜெயம் ரவியோட பிரதர், ஜூனியர் என்டிஆரோட தேவாரா போன்ற படங்கள் இந்த செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக இருக்கு. பட் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. இந்த படங்களுடைய ரிலீசிங் டேட்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. 2011 ரிலீஸ் ஆகி நேஷனல் அவார்ட்ஸ் வாரி குவிச்ச படம் தான் ஆடுகளம். இந்த படம் தனுஷ்கும் டைரக்டர் வெற்றிமாறனுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஆடுகளம் படத்துல வர அந்த பேட்டைக்காரன் கேரக்டரை யாரும் மறந்துருக்க மாட்டோம். அந்த பேட்டைக்காரன் கேரக்டரை சுத்தி தான் இந்த படத்துடைய ஸ்டோரியே நகரும். அந்த பேட்டைக்காரன் கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்திபன் நடிக்க கேட்டிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். பட் ஒரு சில இஷ்யூஸ்னால பார்த்திபனால அந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு. இதை பத்தி பேசின பார்த்திபன் ஆடுகளம் படத்துல அந்த பேட்டைக்காரன் கேரக்டர்ல நடிக்க ஃபர்ஸ்ட் என்னதான் அப்ரோச் பண்ணாரு டைரக்டர் வெற்றிமாறன், அப்போ இருந்த சிச்சுவேஷன்னால என்னால அந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு, அதனால அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2002 ரிலீஸ் ஆகி எல்லாருடைய ஃபேவரட் மூவியா இருக்கிற மௌனம் பேசிய படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் விக்ரம்க்கு தான் எழுதியிருக்காரு டைரக்டர் அமீர். சூர்யாவோட அந்த கௌதம் கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் விக்ரம் தான் நடிக்க வைக்க பிளான் பண்ணியிருக்காரு டைரக்டர் அமீர். அதே மாதிரியே நந்தா நடிச்ச அந்த கண்ணன்ற கேரக்டருக்கு சூர்யாவை நடிக்க வைக்க பிளான் பண்ணியிருக்காரு. பட் சியான் விக்ரம் அந்த படத்துல நடிக்க தயக்கம் காட்டியிருக்காரு. சோ சூர்யா வச்சு அந்த படத்தை எடுத்து ஹிட்டும் கொடுத்துறாரு டைரக்டர் அமீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண சினிபெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.